ரிஷி ஹெல்த் கேர் சித்தா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவ ரிசார்ட் இப்பொழுது சேலம் ஏற்காட்டில் மிகச்சிறந்த சிகிச்சைக்கு தொடர்பு கொள்ளவும் 9842742500. மத்திய அரசு ஊழியர்களில் குரூப் சி மற்றும் குரூப் பி பிரிவில் நான் கெசட்டட் பிரிவினருக்கு நடப்பு 2020-21 நிதியாண்டிற்கான உற்பத்தி திறன் சாராத போனஸ் வழங்கப்படும் என்று மத்திய பணியாளர் நலன்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி துணை ராணுவ படை வீரர்கள், ஆயுதப்படை வீரர்கள், மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்றவர்கள், எதிர்பாராமல் உயிரிழந்தவர்கள் போன்றவர்களுக்கு தற்காலிக போனஸ் வழங்கப்படும். தைவான் நாட்டில் ஐபோன் உற்பத்தி நிறுவனமான ஃபாக்ஸ்கான் ஜெர்மனியைச் சேர்ந்த ஆட்டோமொபைல் நிறுவனத்துடன் இணைந்து மின்சார வாகனங்களை இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் லத்தீன் நாடுகளில் தயாரிக்க உள்ளது. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் 2025 மற்றும் 2027 உலக நாடுகளுக்கு 10% மின்சார வாகனங்களின் உதிரி பாகங்கள் அல்லது சேவைகளை வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது 3 விரிவாக்கம் செய்ய முயற்சித்து வருகிறது. புகையிலை பொருட்களுக்கான வரி விதிப்பு கொள்கையை மறு ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க மத்திய சுகாதாரத்துறை முடிவு எடுத்திருந்ததை தொடர்ந்து இந்தியாவின் மிகப்பெரிய சிகரெட் தயாரிப்பு நிறுவனமான ITC லிமிடெடின் பங்குகள் நேற்று 6% அதிகமாக சரிந்தது. இந்தியாவில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான துணியாலான ஆர்கானிக் டயாபரை ஸ்னக்கன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இது US கன்சியூமர் ப்ராடக்ட் சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டின் கீழ் சோதனை செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு விமான டிக்கெட் பதிவு செய்வோருக்கு 500 வரை கேஷ்பேக் சலுகையை இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மோபிக்விக் வேலட் மூலம் கட்டணத்தை செலுத்துவோருக்கு 10% முதல் இச்சலுகையை பெற முடியும். கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததைத் தொடர்ந்து 6வது பிரதமர் மோடி சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியாளர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். அதேபோல ஏர் இந்தியா நிறுவனத்தை தொடர்ந்து பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திலும் தனியார் முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ள நிலையில் அது பற்றியும் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். கடந்த சில நாட்களாக பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் பிரதமரின் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். 2022 இந்திய நிறுவனங்கள் வழங்கும் சம்பள உயர்வு என்பது 9.9% இருக்கும் என்று வில்லிஸ் டவர்ஸ் வாட்சன் நிறுவனத்தின் ஆய்வறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இது நடப்பு ஆண்டை விட 1.9% அதிகம். அதே சமயம் சீனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளை விடவும் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சில்லறை விற்பனை துறையில் 9.5% உற்பத்தியில் 9.30% இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US டாலர் 74.86 1 British pound 103.17 1 euro 87.03 உள்ளன. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 15 அதிகரித்து 103.31 ஒரு லிட்டர் டீசல் 19 அதிகரித்து 99.26 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி கிராமிற்கு 9 அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 4474 ஒரு சவரன் 35792 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 90 அதிகரித்து 1 கிராம் 68.70 1 கிலோ 68700 விற்பனையாகிறது.